ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாம்பார் ரெசிபி, முருங்கைக்கீரை தண்ணி சாம்பார். இந்த சாம்பார் நல்லா குயிக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு உள்ள பருப்பு இது. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கணும். இதுக்கு 1 கப் பருப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு அதுக்குள்ளே வெந்துடும். இப்போ நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நம்ம கடைசியாகவும் சேர்க்க போகிறோம், அதனால் இப்போ வந்து 1 பிஞ்ச் மட்டும் சேர்த்தா போதும். இதை நல்லா பொரிய விட்டுட்டு இதில் 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு பொரிஞ்சு வரும்போது 1 பச்சை மிளகாய் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கூடவே இதில் தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 1/2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். குட்டி தக்காளியாக இருந்தால் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் பெரிய தக்காளியை எடுத்ததுனால 1/2 அளவு மட்டும் சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து ஒரு அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தக்காளி வதங்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் குழம்பு மசாலா சேர்க்குறீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க, மிளகாய்த்தூள் மல்லித்தூளுக்கு பதிலாக. அடுத்ததாக தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மசாலா வந்து கருகிடும். இது லேசாக இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா மசாலா கரியாமல் இருக்கணும், அதுக்காக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். ரொம்ப போட்டு பருப்பை வந்து குழைய விடாமல் லேசாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கொதிச்சிட்ருக்க இந்த மசாலாவில் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கரில் நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து லேசாக அலசி இந்த பருப்புலேயே இதில் சேர்த்துக்கிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது லேசாக கொதிக்க ஆரம்பித்த பிறகு இதில் 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு இது 1 கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இந்த அளவுக்கு கொதித்த பிறகு இதில் திரும்பவும் 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயம் இந்த ஸ்டேஜில் சேர்க்கறதுனால சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்து லேசாக இதை கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக முருங்கைக்கீரை சேர்க்கறதுனால ரொம்ப வேகாது, ரொம்ப வேகாமல் இருந்தால் தான் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது முருங்கைக்கீரை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் இதை கொதிக்க வச்சுக்கோங்க. கரெக்டாக 1 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடும். உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சாம்பார், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாம்பார் ரெசிபி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காரமான சைட் டிஷ்ஷோட இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணும் போது எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை, டேக் கேர்.